எந்த வீட்டிற்குள் நீங்கள் போன உடனே இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். ஏனென்றால் வீட்டுக்கு வீடு வாசல்படி என்பது போல எல்லா வீடுகளிலும் சமாதான குறைவு உண்டு, எல்லா வீடுகளிலும் சமாதானத்துக்கு அடுத்து பிரச்சனைகள் உண்டு. எனவேதான் சமாதானம் என்று எந்த வீட்டிற்குள் போனாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஷாலோம் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். எனவேதான் நம்முடைய கால்களிலே எப்பொழுதும் காஸ்பல் ஆஃப் பீஸ் என்கிற எவர்ரெடி பிராண்ட் ஷூஸ், அந்த ஷூஸுக்கு பேரு எவர்ரெடி பிராண்ட், அந்த ஷூஸை நீங்கள் எப்பொழுதும் அணிந்து கொள்ளுங்கள் என்று எபேசியர் 6 அத்தியாயத்தில் நாம் வாசிக்கிறோம். எதற்காக நாம் சமாதானம் அடைந்தோம்? சமாதானம் அற்று சின்னா பின்னமாக கிடக்கிற இந்த உலகத்திற்கு சமாதானமாகிய நற்செய்தியை பறைசாற்றுவதற்காகவே. அவர் சொன்ன இறுதி வார்த்தை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் வல்லமை பெற்று பலம் அடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். வல்லமை எதற்கு? கத்துவதற்கா, குதிப்பதற்கா, ஆடுவதற்கா? அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் வல்லமை தரப்பட்ட முக்கியமான நோக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாயிருக்க. ஆவியானவர் நம்ம எல்லாரையும் நிரப்பி இருக்கிறார் அல்லவா? நம்ம எல்லாரும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் அல்லவா? எதற்காக? ஆனந்தமாய் நாம் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருப்பதற்காகவா? அது இரண்டாவது காரணம். முக்கிய காரணம், நாம் அவருக்கு சாட்சிகளாக புறப்பட்டு செல்ல வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். எனக்கு கிடைத்த ஆவியின் அபிஷேகம், எனக்கு கிடைத்த ஆவியின் நிறைவு எதற்காக? இல்லாதோருக்கு, இறப்போருக்கு நற்செய்தியை பிரசங்கிப்பதற்காகவே. பவுலப்போஸ்தலன் எல்லா காரியங்களிலும் தயக்கம் காட்டிய, எல்லா காரியங்களிலும் தைரியத்தை போதுமான அளவு வெளிக்காட்ட முடியாத தீமோத்தேயு என்ற வாலிபனுக்கு இப்படி எழுதினார், என்னுடைய கைகளை உன்மேல் வைத்த பொழுது உனக்கு உண்டான வரத்தை குறித்து நான் உனக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எதற்காக? நீ தேவனுடைய சாட்சியை குறித்து வெட்கப்படாதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக ஒலிவமலையிலே தன்னுடைய இரு கரங்களையும் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து, வானத்திலும் பூமியிலும் சகத அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போங்கள், பிரசங்கியுங்கள், திருமுழுக்கு கொடுங்கள், போதியுங்கள், இதோ உலகத்தின் முடிவு வரை நான் உங்களோடு இருக்கிறேன். முதல்ல இருக்கிறதெல்லாம் விட்டுருவோம், இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் உங்களோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் நாம் ஃப்ரேம் பண்ணி வீட்டிலே தொங்க போடுவோம். ஆனால் அது யாருக்கு சொன்னார்? உலகத்தின் எல்லை வரை போகிறவர்களுக்கு தான் உலகத்தின் முடிவு வரை நான் இருப்பேன் என்று சொன்னார். வெளியே போகாதவங்களுக்கு, கொசு கூட இல்லாத இடத்திற்கு போகாதவர்களுக்கு எதற்காக ஆண்டவருடைய பிரசன்னம் தேவை? பயங்கரமான இடங்கள், ஆபத்தான இடங்கள், வீட்டிற்கு திரும்புவோமோ என்று சந்தேகத்தோடு காலையிலே புறப்பட வேண்டிய இடங்கள், அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகிறவர்களுக்கு நீ எவ்வளவு தூரம் போனாலும் உலகத்தின் முடிவு வரை நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 சீடரை தம்மோடு அழைத்துக் கொண்டு போய் மறுரூப மலையிலே அவர்களுக்கு முன்னாக மறுரூபமானார். அந்த காட்சி கண் கொள்ளாதது. அவ்விதமான விருந்தாளிகள் இதையெல்லாம் பார்த்த உடனே பரவசப்பட்ட பேதுரு, ஆண்டவரே இங்கே இருந்துருவோம், நல்லா இருக்கு, உம்முடைய பிரசன்னம், ஹெவன்லி விஷன், ஹெவன்லி வாய்ஸ், ஹெவன்லி விசிட்டர்ஸ், என்ன வேணும் என்று சொன்னார். ஆண்டவர் அதற்கு பதில் சரியானபடி கொடுக்கவில்லை. ஆனால் அந்த வசன பகுதியிலே அந்த பதில் தொக்கி நிற்கிறது. நாம் இங்கே இருப்பது நமக்கு நல்லதாக இருக்கலாம், ஆனால் மலையிலிருந்து நாம் கீழே இறங்கி போனால்தான் மக்களுக்கு நல்லது. அங்கே ஒரு தந்தை வலிப்பு நோயனால் பாதிக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய மகனை கொண்டு வந்து அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறான், யாராலும் அவனை குணமாக்க முடியவில்லை. நாம் போக வேண்டும், தேவையுள்ள இடத்திற்கு நாம் விரைய வேண்டுமே ஒழிய ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் அப்படியே லகித்து போய் அங்கேயே தங்கிவிடக்கூடாது, தூங்கிவிடக்கூடாது. பிசாசு பிடித்த ஒருவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதமாக விடுதலை செய்தார். மார்க்கு 5 அத்தியாயத்திலே வாசிக்கிறோம். அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இடத்திலே, என்னை தயவு செய்து எங்கே அனுப்பாதீங்க,
மறுபடி பிசாசு என்ன பிடிச்சாலும் பிடிச்சிடும், உங்க சூட்கேஸ் அல்லது உங்களுடைய பிரீஃப் கேஸ நான் தூக்கிட்டு வரேன், உங்க கூட இருக்கிறேன், உங்க அட்டண்டராகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. நீ உன் வீட்டிற்கு போ, உன் இனத்தாரிடத்திற்கு போய் தேவன் உனக்கு இறங்கி செய்தவைகளை அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அவன் புறப்பட்டு போனான். வீட்டாருக்கு மட்டுமல்ல, டெக்காபோலின்னா டெக்கோபாலிஸ் அதாவது 10 நகர்கள் என்று போறோம், 10 cities. வீட்டெல்லாம் முடிச்சிட்டு தெருவெல்லாம் முடிச்சிட்டு 10 பட்டணங்களை அவன் நற்செய்தி மயமாக்கினான். ஆண்டவருடைய பிரசன்னம் நல்லதுதான், நல்லாதான் இருக்கும் அதை அனுபவிப்பது. ஆனால் அவருடைய பிரசன்னம் நமக்கு கொடுக்கப்பட்டது அவருக்காக புறப்பட்டு செல்வதற்காகவே. ஏசாயா ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்கிறார். 4 அரசர்களுடைய காலத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்த அவர் ஒரு ராஜரீக தீர்க்க தரிசி, ராயல் ப்ராஃபெட். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்த்தவுடனே அரிக்கன் லைட்ல நம்முடைய ஷர்ட்ல இருக்க அழுக்கு தெரியாது, டியூப் லைட்லயும் தெரியாது, சன்லைட்ல போனாதான் நம்ம ஷர்ட்ல எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு தெரியும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நெருங்க நெருங்குதான் நாம் எவ்வளவு அசுத்தர் என்பதை நாம் உணர்வோம். ஏசாயா உணர்ந்தார். உணர்ந்த உடனே ஐயோ ஐ எம் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொன்னார். ஐ எம் ஃபினிஷ்ட், ஐ எம் அண்டன். இப்படியா நான் அசுத்தமா இருக்கிறேன், நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேனே, எல்லாரும் விட நான் நல்லவே நினைச்சேன், நான் ஊழியெல்லாம் செய்துட்டு இருந்தேனே, நான் இப்படியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அங்கே இருந்து அக்னி தழல் ஒரு குரட்டால் எடுக்கப்பட்டு அவருடைய உதடுகளை தொட்டது. இதோ உன்னுடைய பாவம் நீங்கியது, அக்கிரமம் நிவர்த்தியானது. எதற்காக ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார்? இப்ப நீ வீட்டுக்கு போலாம். இல்ல, யார் நமது காரியமாய் போவோம், யாரை நான் அனுப்புவேன், ஹூம் ஷால் ஐ சென்ட், ஹூ வில் கோ ஃபார் அஸ் என்கிற சத்தத்தையும் கேட்டேன். ஐ ஆல்சோ ஹேட் இருக்கு. அந்த ஆல்சோ ஏன் வருது? சுத்தமாகிட்டே இருந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோயிலில் போய், ஆலயத்தில் போய், சபையில் போய் பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி பாத்திரமே இல்லாமல் போயிருப்பாரு. எதுக்கு போகணும்? ஆண்டவருக்காக புறப்பட்டு போகணும். ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமாக்கிக்கணும், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி உலகத்துக்குள்ளே போகணும். அதுக்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். எதற்காக நாம் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம்? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது ஒருவன் இவ்விதமான அசுத்தங்களிலிருந்து தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் எஜமானுடைய பயனுக்கு ஏற்ற, அவருடைய பிரயோஜனத்திற்கு ஏற்ற சுத்தமான பாத்திரமாயிடும். இதை சொல்லும் முன்னால் பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த வசன பகுதிகளை, ஒரு வீட்டிலே தங்க பாத்திரம் இருக்கும், வெள்ளி பாத்திரம் இருக்கும், மரப்பாத்திரம் இருக்கும், அதே விதமாக களிமண் பாத்திரமும் இருக்கும் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், சில கனத்துக்குரியவை, சில கனவீனத்துக்கு. அதுக்கு அர்த்தம் வந்து இதெல்லாம் யூஸ்லெஸ்னு அர்த்தம் கிடையாது. கனத்துக்குரியவைன்னு சொன்னால் நம்ம அதை கொண்டு போய் சாப்பாட்டு மேசையில் வைப்போம், கனத்துக்குரிய இல்லைன்னு சொன்னால் மீன் சட்டி குழம்பையா கொண்டு நம்ம மேசையில் வைப்போம், அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் சட்டி வேணுமே மீன் குழம்பு செய்கிறதுக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவரால் பயன்படுத்தப்படும். அவர் நமக்கு கொடுத்த நல்ல உடல், நல்ல சரீரம், இரு சிறு கைகள், இரு சிறு கால்கள், ஒரு சிறு வாய், உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று மலைகளின் மேல் அறிவித்து வருகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. அந்த கால் வந்து அலங்காரமான அழகான ஒரு பாதங்களாக மாற வேண்டுமானார் அது கிறிஸ்துவுக்காக நடக்க வேண்டும். சாது சுந்தர் சிங்கை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ஹி வாஸ் அன் அப்பாஸ்டல் ஆஃப் பிளீடிங் ஃபீட். அவர் இமயமலைக்கு அங்காங்கே உள்ள ரிஷிகளுக்கு நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டு சென்றார். அவருடைய காலணிகள் தேய்ந்து விட்டன, ஆனாலும் பனிப்பாறைகள் மீது அவர் நடந்து சென்றார். அவர் சென்ற பாதையை கண்டுபிடிக்க வேண்டுமானால் ஆங்காங்கே இரத்த கரைகளை பார்க்கலாமா? எனவேதான் ஹி வாஸ் கால்ட் அன் அப்பாசல் ஆஃப் பிளீடிங் ஃபீட். ஃபேனி கிராஸ்பி தவறான ஒரு மருந்து கொடுக்கப்பட்டதால் பிறந்து ஒரு சில வாரங்களிலே பார்வையிழந்த ஒரு அருமையான சகோதரி. 90 வரைக்கும் அதையும் தாண்டி அவர்கள் இந்த உலகில் வாழ்ந்தார்கள். கிறிஸ்தவ உலகிற்கு 8000 பாமாலைகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், ஹிம்ஸ். அதில் ஒன்றுதான் Blessed Assurance, Jesus is mine. Blessed Assurance அவங்க பாடுறாங்க.
Johnny Erickson, because of an accident in the swimming exercise, she became a quadriplegic. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஷோல்டர் கீழே ஃபுல்லாக பேரலைசிஸ். ஷி வாஸ் பேரலைஸ்ட். ஆனாலும் உலகம் முழுவதும் சென்று இயேசுவுக்கு நற்செய்தியை அவர்கள் சான்று பகிர்ந்து வருகிறார்கள். இப்படி ஒரு 6 அடி நல்ல ஒரு சரீர தோற்றம், இதை எனக்கு ஆண்டவர் தானே கொடுத்தாரு. அப்போ முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும், பலம்னா என்னது, முழு சரீர சக்தியோடும் நான் அவரை சேவிக்க வேண்டும். 2 கையை கொடுத்தார், 2 காலை கொடுத்தார், நல்ல கண்களை கொடுத்தார், நல்ல முக தோற்றத்தை கொடுத்தார். அத்தனையும் இயேசுவுக்கே. ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர். முற்றும் அர்ப்பணித்தேன் இயேசுவுக்கே. நெகேமியா 8:10 அப்பொழுது அவன் மக்களை பார்த்து சொல்லுகிறான், கோ யுவர் வே, போங்க, ஈட் த ஃபேட், நல்ல கொழுப்பானதை சாப்பிடுங்க, ட்ரிங்க் த ஸ்வீட், இனிப்பானதை மதுரமானதை பருகுங்கள், அப்படியே உட்கார்ந்துடாதீங்க. சென்ட் போர்ஷன்ஸ் டு தோஸ் ஃபார் ஹோம் நத்திங் இஸ் ப்ரிப்பேர்ட். ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். கடவுள் நம்மளை ஆசீர்வச்சிருக்காரா? ஆமா. ஒரு நாளைக்கு 3 நேரமா 5 நேரமா சாப்பிடுறோமா? ஆமா. நம்ம பிள்ளைகளுக்கு போதுமான அளவு பணம் சேர்த்து வச்சிருக்கிறோமா? ஆமா. பேர பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சிருக்கிறோமா? ஆமா. எல்லாம் நல்லதுதான். ஆனால் இந்தியாவிலே 40% வெறும் வயிற்றோடு படுக்கைக்கு செல்லுகிறார்கள். நமக்கு அது தெரியுமா? ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். அன்றைக்கு அலெக்சாண்டர் த கிரேட், என் கைகளை வெளியே போடுங்க காஃபின்ல. த கிரேட் அலெக்சாண்டர் பிராட் நத்திங் இன் டு த வேர்ல்ட் அண்ட் ஹீஸ் கேரியிங் நத்திங் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். பிலிப்பி சபையினரை பார்த்து பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறார், பிலிப்பி சபையாரே, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் என்னோடு நீங்கள் உடன்பட்டது போல வேறு எந்த சபையும் உடன்படவில்லை. என் தேவன் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் என்று சொன்னார். நம்ம தான் எப்பவுமே வசனத்தை நமக்கு வசதியான எடுத்து போடுவோம். எங்க பாரு வீடுகளில், என் தேவன் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார், குறைவுகளை நிறைவாக்குவார். அது யாருக்கு சொன்னாரு? மிஷினரியினுடைய குறைகளை நிறைவாக்கிய பிலிப்பிய விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட வாசகம். அது எல்லாருக்கும் அந்த வசனத்தை எடுக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. நீங்கள் என்னுடைய தேவையை சந்தித்தீர்கள், கர்த்தர் உங்கள் தேவையை சந்திப்பார். அதுதான் அவர் அங்கே கொடுக்கிற நியமனம். நாம் எதையெல்லாம் நம்முடைய ஜெப அறையிலே உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்கிறோமோ அவை எல்லாவற்றையும் வெளியே போய் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற சத்தியம். இன்னைக்கு நம்ம வீடு, நம்முடைய வாசல், நம்முடைய சொத்து, இதுதான் நமக்கு பெருசா தருது. நம்முடைய வேலை, நம்முடைய பிள்ளைகள், இதுதான் நமக்கு பெருசா தருது. பிரியமானவர்களே, இவ்விதமான சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு எல்லாரையும் நான் முழு நேரம் ஊழியத்திற்கு போங்கன்னு சொல்லல. எப்பொழுதெல்லாம் வெளியே போக முடியுமோ, எப்பொழுதெல்லாம் மக்களை சந்திக்க முடியுமோ, எந்த வகையிலெல்லாம் சத்தியங்களை கடத்த முடியுமோ, அந்த வகையிலெல்லாம் கடத்த வேண்டும் என்பதுதான் இங்கே நமக்கு படிப்பினை. எபேசு சபையை பார்த்து பவுல் என்ன எழுதினார்? தூங்குகிற நீ விழித்து, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். அவர் ஏற்கனவே எபேசு உள்ளவங்க எல்லாம் பிரசுத வாங்கல தானே, முதல் லைன்லேயே இருக்குது. எபேசுல இருக்கிற பிரசுத வாங்கலுக்கு எழுதுறதாக தானே எழுதுறாரு. அப்ப தூங்குகிற நீ விழித்து, அவர் பார்ட் இஸ் டு அவேக், காட்ஸ் பார்ட் இஸ் டு கிவ் அஸ் லைட். புரிஞ்சுதா? நாம் செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்ய மாட்டார், ஆண்டவர் செய்ய வேண்டியதை நாம் செய்ய முடியாது. எனவேதான் அடிக்கடி நான் ஒரு வார்த்தை சொல்வேன், உங்கள் அநேகருக்கு அதை மனதிலே மனப்பாடமாய் பதிந்திருக்கும், We cannot do anything without God. God will not do anything without us. தேவன் அன்றி நாம் எதையும் செய்ய முடியாது. நாம் அன்றி தேவன் எதையும் செய்ய மாட்டார். இந்த சாக்கு போக்கும் இந்த சோம்பேறித்தனமும் கூட பிறந்த சகோதரிகள். ஏன் தெரியுமா? எம்பா ஊழியத்துக்கு போன, ஐயோ வெளியிலே சிங்கம் இருக்கும், தெருவிலே சிங்கம் இருக்கும்.
சிங்கம் வந்து ஜூலே இல்லை இப்போ, அது என்னமோ உள்ள அடைச்சி வச்சிருக்காங்க, அதுக்கு பேர் சிங்கம் இல்ல சிம்மம், அது என்ன சிங்கம் மாதிரியே பிஹேவ் பண்ணுது, வெளியில சிங்கம் இருக்குது அப்படிமா. இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்போம், நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருப்போம், ஐயோ நான் தனியா போகணுமா. பொம்பளை பிள்ளைங்க தனியா கல்ஃபுக்கு போதுங்க, எதுக்கு, துட்டுக்கு. கல்யாணம் ஆகாத பொம்பளை பிள்ளைங்க வேலூர்ல கிட்டத்தட்ட பாதி வீடுகள் கல்ஃபுக்கு போதுங்க. இங்க பக்கத்துல போய் ஒரு கிராமத்துக்கு போனோம், தனியாவா கல்ஃபுக்கு போகிறது இல்லை தனியா. நமக்கு சோல்ஸ் பெருசா சில்வர் பெருசா, இதுதான் நம்ம கிறிஸ்தவத்தில் வந்து நாம் மாற்றி அமைக்க வேண்டிய முக்கியத்துவ வரிசை. வேதம் என்ன சொல்கிறது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் தான் ஞானம் உள்ளவன். அது ஏன் ஞானம் உள்ளவன் வருது, ஏன் ஞானம் உள்ளவன் சொல்லி சொல்றோம், அவன் தான் வந்து மக்கள் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி செய்தியை சொல்லக்கூடிய அறிவும் யுக்தியும் புத்தியும் ஞானமும் உள்ளவன். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் வானமண்டலங்களில் உள்ள நட்சத்திரங்களைப் போல் பிரகாசிப்பார்கள். எங்க அம்மாவுடைய கல்லறையிலையும் அப்பா கல்லறையிலையும் அதை எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா அவங்க ஆத்மாக்களை கடைசி வரைக்கும் ஆதாயம் பண்ணாங்க, அவங்க நட்சத்திரங்களாய் ஜொலிக்கிறார்கள் ஜொலிப்பார்கள். நாம் ஒவ்வொருவரும் ஸ்டாரா இருக்கணும். எப்படி ஸ்டார் ஆகணும், ஆத்மாதாயகர்கள் தான் நட்சத்திரங்கள். இந்த ஆத்மாதாயங்கிறது ஏதோ நாம் விருப்பு வெறுப்பை பொறுத்தவை அல்ல. என்ன ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, அந்த வசனம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னோடு இராதவன், மத்தேயு 12:30 எனக்கு விரோதியா இருக்கிறான். என்ன இவர் கார்பெண்டரா பிரான் நேசரத்தை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பேசுறாரு, அப்படிதான் பேசுவார் அவரு. அவருக்கு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான், என்னோடு இராதவன். சரி உங்களுக்குள்ளே இல்லை, உமக்கு விரோதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, உம்மோட இல்லை அவ்வளோதான். இல்லப்பா, நீ ஏன் கூட இல்லைன்னா நீ எனக்கு விரோதி. லைஃப் வித் ஜீசஸ் அதோட விட்டாரா, என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆத்மாதாயம் என்பது விருப்பு வெறுப்புகள் அல்ல. என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். உன்னை பிடிச்சேன்ல, நீ போய் மற்றவங்களை பிடி, ஆப்ஷனே கிடையாது. இன்னொரு சாக்கு போக்கு நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஐ ஆம் நாட் ஸ்ட்ராங் எனஃப், ஐ ஆம் நாட் போல்ட் எனஃப், ஐ ஆம் நாட் மெச்சூர் எனஃப், ஐ ஆம் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் எனஃப், ஐ ஆம் நாட் கிஃப்டட் எனஃப் டு ரீச் அவுட் டு பீப்புள். வெளிப்படுத்தல் 2:3 பிலடெல்பியா சர்ச் அவங்ககிட்ட என்ன சொல்றாரு ஆண்டவர், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல் சாட்சி சொன்னாய் அல்லவா, இதோ திறந்த வாசலை உனக்கு முன் வைக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். நீ கொஞ்சம் பலம் தான் இருக்கு, உனக்கு கிஃப்ட் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, பேச்சு திறன் உனக்கு ஜாஸ்தி கிடையாது, நீ பலவீனமானவன் பலவீனமானவள் கரெக்ட். ஆனாலும் என் வசனத்துக்காக நீ நின்னால பாரு, உனக்கு நான் இன்னும் நிறைய திறந்த வாசல் நான் தாரேன். ஆத்மாதாயம் செய்ய நீங்கள் ஓரடி எடுத்து வைத்து பாருங்கள், நீங்கள் ஆச்சரியத்தக்க விதத்திலே வியத்தகு வகையிலே அநேக கதவுகள் உங்களுக்கு முன்னால் திறப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். கிதியோனுக்கு கர்த்தருடைய தூதன் தரிசனமானார், அவன் பயந்து கதிர்களை எல்லாம் ஒழித்து வைக்க முயன்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆண்டவர் அவனை கூப்பிட்டு பலசாலியே வா என்று சொன்னார், நீ போ அப்படின்னாரு. என்ன எப்படி நான் போறது, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, பலமே இல்லையே, என் கோத்திரம் கூட அது இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேசுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, ஓம் பலத்தை ஏன் பார்க்கிறா, ஓம் பலவீனத்தை ஏன் பார்க்கிறா, ஒண்ணுக்கு திறன் இல்லைன்னு ஏன் பார்க்கிறா, உனக்கு அனுபவம் குறைவுன்னு ஏன் பார்க்கிறா, நீ ஏன் இன்னும் போதுமான அளவு முதிர்ச்சி அடைய, நான் உன்னை அனுப்புறேன்ப்பா, நான் கூட இருப்பேன், நான் கூட நின்று உன்னை நான் பலப்படுத்துவேன்னு சொல்லி சொல்லுகிறார். ஆத்மாதாயம் கடினமான வேலைதான், நற்செய்தி பணி கடினமான வேலைதான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என் முகம் மெதுவாயிருக்கும், என் சுமை இலகுவாயிருக்கும். நுகம் நுகம்தான், சுமை சுமைதான். ஆனா ஆண்டவரோடு கூட அவர் அந்த யோக்கில் ஒரு பக்கம், நம்ம அந்த யோக்கில் ஒரு நுக பக்கம், அவரு அவர் அப்படியே அழகாக நம்ம போகலாம். அதுதான் உண்மையான ரெஸ்ட்ஃபுல் டெஸ்டிஃபையிங் லைஃப். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் பலவான்களையும் சாதுரியவான்களையும்
பேச்சுத்திறன் உள்ளவர்களையும் வெட்கப்படுத்தும்படி உலகத்திலே பலவீனரை தெரிந்து கொண்டார். ஒரு நாளும் நினைக்காதீங்க ஆத்துமாதாயம் அது ஒரு சிலருக்கு ஆண்டவர் கொடுக்கிற வரம் நினைக்காதீங்க. இவாஞ்சலிஸ்ட் ஆகுறது தான் வரம், சுவிசேஷகன் ஆகுறது தான் வரமே ஒழிய ஆத்மாதாயனாக இருப்பது வரமல்ல. அது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். வீடு தீப்பற்றி எரியுதுன்னு வச்சுக்கோம, திடீர்னு ஒரு வீட்டை பார்க்குறோம் அது தீப்பற்றி எரியுது. எனக்கு இந்த தீயணிக்கிற வரம் இருக்குதா அப்படி நான் யோசிச்சிட்டேன். இப்போ நான் தீயணைக்கிற பயிற்சி நான் பெற்றிருக்கிறேன்னு யோசிச்சிட்டேன். ஒன்றும் யோசிக்க மாட்டேன், பக்கெட் எடுத்து தண்ணியை ஊற்றுவேன், பக்கெட் எடுத்து மணலை தூவுவேன். நெகேமியாவை பார்க்கிறோம், எருசலேமினுடைய மதில்களை அவன் திரும்ப கெட்டுக்கிறான். யாரெல்லாம் அதில் கெட்டினாங்க தெரியுமா? நெகேமியா மூணா அத்தியாயத்தை பிறகு எடுத்து படித்து பாருங்கள். கோல்டு ஸ்மித், தங்க ஆசாரி, லேசாண்ட ஒரு கண்ணாடியை போட்டுட்டு இப்படியே குத்தும். அவன் போய் கொள்ளு வேலை செய்ய போயிட்டான், குத்து வேலை செய்ய போயிட்டான். பெர்ஃப்யூமர்ஸ், தைலம் செய்கிறாங்களே, ரொம்ப ஃபைன் ஒர்க்கு, அவனும் அங்கே வேலை செய்ய போயிட்டான். கலெக்டர்ஸ், அரை ஜில்லாவுக்கு இருக்கிற கலெக்டர்ஸ் எல்லாம் வேலை செய்ய போயிட்டாங்க. ஏன்னா இது எமர்ஜென்சி. மல்கியாவிலே ஆண்டவர் சொன்னார், எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் அன்று காட்டுவேன் என்று சொன்னார். நாம் எந்த பக்கத்தில் நம்ம இருக்க போகிறோம் இன்றைக்கு நாம் அதை தீர்மானிப்போம். ஸ்ட்ரீட்ஸுக்கு போங்க, ட்ராக்ஸ் கொடுக்க போங்க, சும்மா அங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான் அவனுக்கு கொடுங்க. என்னங்க, எனக்கு சமாதானம் கிடைச்சிருச்சுங்க, உங்களுக்கும் கிடைக்கும். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு, அருகே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிசயிக்க செய்வார், அதிசயங்களை அவர் உங்களுக்கு காணப்படுவார். காஸ்பல்னாலே GOSPEL, கோ அண்ட் ஸ்பெல், அதான் காஸ்பல். நம்ம கடவுள் என்ன சொன்னார், போங்க போங்க போங்கன்னாரு. நம்ம சபையிலையும் நம்ம கூட்டங்களும் என்ன செய்யறோம், வாங்க வாங்க வாங்கங்கிறோம். எல்லாம் உள்டாதான், போங்கன்னாரு நம்ம வாங்கங்கிறோம். அது ஒன்றும் நடக்காது, நம்ம தான் அவங்க இருக்கிற இடத்துக்கு போகணும்.